பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக பண்ணி கண்ணாடிங்கெல்லாம் எப்படி ஆகிட்டுருக்கு. இப்போ காலையில் 7 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா என்னோட பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். சென்னை அண்ணா நகருக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நம்ம ட்ரிப்பு வந்து 49,377 ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறோம், எப்போ போய் எப்போ திரும்பி வரோன்றதை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வைப்பர் போட்ட உடனே இந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு பெட்ரோல் போட்ட உடனே இன்னைக்கு ஒரு ஷாக்கான ஒன்று நடந்தது. என்ன தெரியுமா, பெட்ரோல் போட்ட உடனே பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சுது. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணலான்னு பார்த்தா 13.5 லிட்டர் பத்திச்சு. இதில் போட்டுனே இருக்கும்போது பார்த்தா சைடில் ஒருத்தர் லீக் ஆகுது லீக் ஆகுதுன்னாரு. நேடான்னு போய் பார்த்தா பெட்ரோல் லீக் ஆகுது. ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சர்வீஸ் கடைக்கு போய் இந்த வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெட்ரோல் போட்ட அப்புறமா பெட்ரோல் டேங்க்லேருந்து லீக் ஆகுது பாருங்கள். தெரியல, இன்னைக்கு பெட்ரோல் லீக் ஆகுது. டேங்க் ஃபுல் பண்ணுமே லீக் ஆகுது. உங்களோட கீழே போங்க. நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை, சென்னையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதனால் பெட்ரோல் லீக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பெட்ரோல் லீக் ஆகிறதுனால அங்கேயே 1 லிட்டர் 2 லிட்டர் மேலே பெட்ரோல் கீழே போயிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக பெட்ரோல் அப்படியே கீழே போயின்னு இருந்தது. அப்படியே நம்ம வந்துட்டோம். இது பெரியபாளையம். பெரியபாளையத்துலேருந்து ரைட் எடுத்து நம்ம ஜனபசத்திர கூட்டுறோடு வந்து அப்படியே ரெடில்ஸ் போயிடலாம். அப்படியே சென்னை ரீச் ஆகிடலாம். இப்போ பெரிய பாளையத்துலேருந்து நம்ம ரைட் எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே ஜனபசதுர கூட்டோடு வந்தாச்சு. அப்படியே நம்ம மாதாபுரம் வந்தாச்சு. இந்த மாதாபுரம் ரவுண்டானா நம்ம வண்டியில் பெட்ரோல் லீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று தான் டென்ஷனு. மற்றபடி வண்டி எதுவும் நம்மளுக்கு தொல்லையே கொடுக்கல. வண்டி ஓட்டுறதுலலாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நல்லா தான் போச்சு வண்டி. வண்டி ஓட்டுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நம்ம நானோவோட ஸ்பெஷலு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவரையும் என் வண்டியில் ப்ராப்ளம் வந்து வேறு வண்டியை வச்சு டோப் பண்ணி எடுத்துன்னு போனதே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வண்டியே எப்படியோ ஸ்டார்ட் ஆகி மெக்கானிக் ஷெட் வரையும் போயிடும் கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி டைரெக்டாக மெக்கானிக் ஷெட் போகாமல் நம்ம ஹாஸ்பிட்டல்லலாம் போய் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மெக்கானிக் கிட்ட போக போகிறோம். ரெடில்ஸ் பாபா மோட்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த ரவுண்டான சம்மர் டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி கோயம்பேடு போகிற வழியில் போனால் தான் பாதி வழியில் பாடி பிரிட்ஜில் ஏறி ரைட் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அண்ணா நகர் வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் பெட்ரோல் லீக் ஆகுது. அப்படியே ஊத்துக்கோட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணோன்னே வெளியே பெட்ரோல் ஃபுல்லாக போச்சு பாருங்கள். இன்னமும் லீக் ஆகிந்தா இருக்குது பாருங்கள். சொட்டு சொட்டாக வந்துட்டு தான் இருக்குது. இது எடுத்துகிட்டு மெக்கானிக் கிட்ட காமிச்சு சரி பண்ணலாம். முதல்ல வந்த வேலை ஹாஸ்பிட்டலில் வந்த விட்டாச்சு எங்கள் பாட்டியை. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம போய் மெக்கானிக் கிட்ட போய் வண்டியை காமிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம பார்க்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஹாஸ்பிட்டல் வேலை முடித்து நம்ம ரெடில்ஸ் வந்து பாபா மோட்டர்ஸ் வந்தாச்சு. இவங்க வந்த உடனே
நம்ம வண்டி என்ன ப்ராப்ளம் பார்க்குறாரு. பெட்ரோல் டேங்க்குக்கும் பெட்ரோல் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு டியூப் இருக்குது, அதுலேருந்து தான் பெட்ரோல் லீக் ஆகுதுன்னாரு. அதை அவர் செக் பண்ணி சொன்னார். பாருங்கள், நம்ம போனவுடனே எப்படி கவனிக்கிறாங்க நம்ம வண்டியை. ஆனால் அந்த டியூப் அவங்கக்கிட்ட இல்லை, இல்லாத காரணத்தால் அது எப்படியோ பழைய டியூப்பை எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது ரெடி பண்ணி கொடுத்து புது டியூப் ஆர்டர் போட்டாங்க அவங்க அப்போவே நம்மக்கிட்ட கேட்டு. அது எப்போ வருது எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்போ போய் மாற்றிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அவங்க ஒரு ரூபாவும் வாங்கலை. பாருங்கள் வண்டி எப்படி மேலே ஏற்றி கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டியை ஒரு ஆசை நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு எந்த சர்வீஸ் காசும் நம்மக்கிட்ட வாங்கலை. ஏன்னா அந்த பொருள் அவங்கக்கிட்ட இல்லை, புதுசு எடுத்துன்னு வந்து மாற்றினதுக்கப்புறமா சர்வீஸ் காசு வாங்கிக்கிறேன்னு அவங்க அங்கே சொல்லிட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த பாபா மோட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த டியூப் தான் கொஞ்சம் வெடிப்பு விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் பெட்ரோல் லீக் ஆகுது. அது அவங்க எப்படியோ பேஸ்ட்டோ ஏதோ ஒன்று வச்சு அடைச்சி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு மாதத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. டேங்க்கு கீழே எடுத்து தான் அந்த டியூபை பார்க்க முடியும். அதை எடுத்து தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. புது ஸ்பேர் வந்தவங்க போய் மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம வண்டியோட சேஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம அங்கே போனது ஒரு 7 மணி இருக்கும், நம்மளுக்கு 7:30 ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இவங்களை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம சத்தியவேல் வழியாக வரல, ஏன்னா சிறுநம்புத்தூர் போயிட்டு வரணுன்ற காரணத்தினால நம்ம ரெடில்ஸ் இருந்தது ஊத்துக்கோட்டைக்கு போயிட்டு ஊத்துக்கோட்டையிலேருந்து அவங்கள அப்படியே சிறுநம்புதூரில் விட்டு அப்படியே சத்தியவேல் நம்ம வரணும். இனி டோட்டல் மைலேஜ் எவ்வளோ வரும் எல்லாம் கணக்கும் சொல்லலான்னு தான். அதுக்கு நடுவில் இந்த பெட்ரோல் லீக் ஆனதால் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வண்டினா எதுனா ஒரு ஃபால்ட் வந்துட்டு தான் இருக்கும். அதை சரி பண்ணுற காஸ்ட் எவ்வளோ இல்லாவதுன்னு தான் நம்மளுக்கு பார்க்கணும். சர்வீஸ் காஸ்ட் வந்து நம்ம பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவு இருக்கணும். ஒரு பைக் ஆகிற காஸ்ட் இருந்தால் நம்மளால் பண்ணிக்க முடியும். எடுத்துகிட்டு போய் விட்டு 10,000-20,000 நம்மளால் முடியாது. அதனால தான் எனக்கு இந்த நேனோ ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஜனம்சத்திர கூட்டோடு வந்தாச்சு. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டா பெரிய பாளையம், பெரிய பாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை. அதுவே நம்ம சத்தியவேல் போகிற மாதிரி இருந்தால் இந்த ஹைவேஸே பிடிச்சி கவரப்பட்ட வரையும் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம சத்தியவேல் வந்துடும். நம்ம இன்றைக்கி ஊத்துக்கோட்டை போகிறோம் இல்லையா, அதனால் இந்த வழியாக வந்தோம். இன்றைக்கி டேங்க் ஃபுல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு 2-3 லிட்டர் பெட்ரோலு வெளியவே போயிடுச்சு. இப்போ கடைசியாக வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. மீட்டரை காமிக்கிறேன் வீட்டாண்ட போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நிறுத்தும் போது 2 பாயிண்ட் பெட்ரோல் இருந்தது. அவ்வளோ பெட்ரோல் லீக் ஆகியும் கடைசியில் 2 பாயிண்ட் இருக்குது. பாருங்கள், இதனோட டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்ரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.